உதவி ஆய்வாளர் விமல்குமார் தற்கொலைக்கு காரணமான ஆய்வாளரை கைது செய்ய கோரியும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி தொல்காப்பியர் லஞ்ச ஒழிப்பு இயக்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. நெட்டப்பாக்க உதவி ஆய்வாளர் விமல்குமார் கடந்த 21ஆம் தேதி காவல் நிலைய வளாகத்தினுள் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவர் தற்கொலைக்கு உயர் அதிகாரியான ஆய்வாளரை கைது செய்ய வலியுறுத்தியும் மேலும் இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரியும் தொல்காப்பியர் லஞ்ச ஒழிப்பு இயக்கம் சார்பில் குருமாம்பேட் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் லஞ்ச ஒழிப்பு இயக்க பொதுச் செயலாளர் ராஜாராம் தலைமை தாங்கினார் மற்றும் உதவி ஆய்வாளர் உறவினர்கள் இயக்க நிர்வாகிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இப்போராட்டம் நீதி கிடைக்கும் வரை தொடர் போராட்டமாக நடைபெறும் எனவும் தெரிவித்தனர். நமது இதை நேர்ந்த விமல்குமாரினுடைய மரணத்தில் சம்பந்தப்பட்ட புகாரின் மீது உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்து அதை இந்த கொலை செய்ததாக கருதப்படும் ஆய்வாளர் கலைச்செல்வனை கைது செய்து அவரை சிறையில் அழைப்பதோடு அவர்கள் மனைவிக்கும் அவருடைய தந்தைக்கும் தலா 1 கோடி ரூபாய் இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்று தொல்காப்பியர் லஞ்ச ஒழிப்பிற்காக தமிழிடம் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த வழக்கை நேர்மையாக நடைபெறுவென்றால் சிபிஐக்கு மாற்றி நேர்மையாக நடைபெற்று குற்றவாளிகள் அனைவரும் தண்டனை பெற வேண்டும் என்று தொல்காப்பியர் லஞ்ச ஒழிப்பிற்கும் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. இந்த கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் இந்த உண்ணாவிரதம் மூலமே நான் எனது இறுதி மூச்சை இங்கே விட்டுவிட தயாராக இருக்கிறேன் என்று அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.